வெல்கம் டு ரோனிஸ் சேனல். நம்ம ரோனிஸ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை கொண்டாடுற விதமா நம்ம சேனல்ல இன்னைக்கு இந்த ஸ்வீட் செய்ய போறோம். இது உருவான இடம் ஆக்ரா, அதனால இத ஆக்ரா பேடான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் பண்றதுக்கு மூணே பொருள் தான் தேவை, அது என்னலான்னு பார்த்தரலாம். நான் அரை கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை தடியங்காய், நீர் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதோட தோல் மற்றும் நடுவில் இருக்கிற சாஃப்டான பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த அளவுக்கு அல்லது இதை விட பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்த ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பை சேர்த்து அதை அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கால் எல்லா பக்கமும் குத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம இதை வேக வைக்கும்போது உள்ளேலாம் சுகர் சிரப் இறங்கும். இது சாப்பிட்றதுக்கு வெளியே கிரன்ச்சியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எல்லா பீசஸையும் குத்தி விட்டதுக்கு அப்புறமா இதை இந்த சுண்ணாம்பு தண்ணியில் 8-12 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்பப்போ இந்த சுண்ணாம்பு தண்ணியை கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா சுண்ணாம்பு கீழே படிஞ்சிரும். இந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு வைக்கிறனால இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு கிரஞ்சினஸ் கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா ஊறி இருக்கும். இதை இந்த தண்ணியிலேருந்து எடுத்து நல்ல தண்ணியில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் சுண்ணாம்பு படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தண்ணி மாற்றி 4-5 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீசஸையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்திருந்த ஒரு டம்ளர் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நீர் பூசணிக்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெறும் தண்ணியிலே இதை வேக வச்சதுக்கு அப்புறமா சுகர் சிரப்பில் ஊற விடலாம். இந்த சுகர் சிரப்பிலே வேக விடும்போது உள்ளெல்லாம் நல்லா சுகர் இறங்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 10 நிமிஷம் இதை வேக வச்சுருக்கேன். அப்போ இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வத்தி வரும். இப்போ ஓரளவு நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு டூத் பிக்கால் குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பெரிய தட்டில் ஒரு ஸ்பூனால் எடுத்து தனித்தனியாக வச்சுருங்க. எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா இதை 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த சுகர் சிரப் நல்லா காஞ்சிரும். நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் வெளியே எவ்வளோ கிரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸ்டே ஹாப்பி.